மைம் கோபி அண்ட் விஷால் வாங்க. கடைசி வரைக்கும் நம்மள ஆடாமே விட்டுட்டாங்க. அதான் விஷாலே, உனக்கு புகழ் வேணுமா குறைசி வேணுமா? போன வாட்டி புகழ் வந்து தொடப்பிட்டான். ஆமா, மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டான். அப்படிலாம் பண்ண மாட்டாப்லயே, ரொம்ப தங்கமான ஆளாச்சே இவரு. நீ எடுக்கிறது குரோஷியா இருக்கட்டும், ஓகேதான். பத்தியா புகழ கேட்டுக்கோ. கேட்டா இந்த பண்ணையார் வேற அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பஸ் கண்ணாடி மாட்டிக்கிட்டு அதான் ஓ சத்து கொடுதானா? அது புகழ்றா. செஃப் தாமப்பா கிட்ட இருக்கிறது வந்து விஜய் விஷால், உனக்கு செலக்ட் பண்ணது. ஓகே, இப்ப அந்த பானை அடிங்க. ஒரே ஒரு பானை மிஞ்சி போயிருக்கு. அந்த பானை ஆடு. எங்க பேப்பர் வரல? அதான் இந்த புகழ் சீக்கிரமா யாருக்கும் கிடைக்க மாட்டான். அண்ணன் உங்க கையில இருக்கிறது மைம் குரூப் என்ன செலக்ட் பண்ணது என் வாழ்க்கையில? அதான் இந்த டீனேஜ் டீனேஜ் வாங்க தெரியுமா? ஆமா, அது ரொம்ப முன்னாடி இல்ல. அந்த டைம் என்னுடைய கனவு கண்ணி. ஓ யா, கனவு கண்ணி சின்ன பிக் போ. இப்ப வரப்போற கோமாளி ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு லேடி கெட்டப்ல வந்திருக்காங்க. அட்டோலியம் பண்றாங்க. எனக்கு எப்படி நீங்க தாலி கட்டிட்டு நம்ம உங்க கூட சேர்ந்து ஓடி போயிடலாம். அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது. நீ சரி எனக்கு போய் கட்டுறீங்களா? நம்ம உடனே ரவுண்ட் போலாமா? சரி வாங்க. உனக்கு என்ன பாக்கணும்? எனக்கு இந்த உலகத்தையே சுத்தி பாக்கணும். வா காட்டுறேன். புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தரிலே ஒரு சந்திரன் வந்தது போ, ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. இது சந்தனம் உனக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு பட்டகம் கடைசியில. இல்ல பையன், இந்த கெட்டப் தானே என்ன இந்த அளவு உருவாக்கி இருக்கு. ஆனா இந்த கெட்டப்புக்கு நான் மரியாதை கொடுத்தாக்கணும். லவ்லி, 3 வருஷம் கழிச்சு இந்த கெட்டப்ல பாக்க லட்சணம் அழகா இருக்குடி. பொண்ணுங்களுக்கு கூட இல்லாத நளின அந்த டான்ஸ் ஆடும் போது உங்ககிட்ட இருந்தது. இன்னைக்கு பூரா அவன் அண்ணா இல்ல, அவன் அக்கா. எல்லாருக்கும் கெட்டப் தான். நீ வேற கொஞ்ச நேரத்துல வேற தூத்துன்னு கைட்டு வந்துடும். சரி, இப்ப உன்னை எடுத்தது யாரு? அதை மறந்துட்டாங்க. அரை மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ணி மைம் கோபி நல்ல பர்ஃபார்மர் பேசிக்காவே. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பாக்குறேன் தம்பி. இது மாதிரி இந்த கெட்டப்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல. தம்பியோட குரலுக்கு நான் அடிமை. தேங்க் யூ கோபி அண்ணா. நீங்க உங்க வர்க் ஸ்டேஷன் போலாம். தேங்க் யூ தம்பி. ஓடி அவ பொன்னடி அத தேடி போ.